திருப்பூர் மாவட்டம் உடுமலை வட்டம் குடிமங்கலம் ஒன்றியத்துக்குட்பட்ட ஆத்துக்கிணத்துப்பட்டி கிராமத்தில் இன்று தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் கிளை பெயர்ப்பலகை திறப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் மாநில தலைவர் திரு சண்முகசுந்தரம் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சங்கத்தின் மூத்த உறுப்பினர் திரு கனியூர் பாலசுப்ரமணியம் அவர்கள் கிளையின் பெயர்ப்பலகையை திறந்து வைத்தார். இந்நிகழ்வில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் நிறுவனர் வழக்கறிஞர் திரு ஈசன் முருகசாமி, மாநில பொதுச்செயலாளர் முத்து விஸ்வநாதன், மாநில கொள்கை பரப்பு செயலாளர் தாராபுரம் சிவக்குமார், கோவை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் திரு மந்திராச்சலம், குடிமங்கலம் ஒன்றிய பொறுப்பாளர்கள் குப்புசாமி, செந்தில் மற்றும் மடத்துக்குளம் ஒன்றிய ஒருங்கிணைப்பாளர் துரைராஜ், கன்னிமுத்து, ஆத்துக்கிணத்துப்பட்டி முட்டை கோழிப்பண்ணை எதிர்ப்பு இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஜோதி மணிகண்டன் மற்றும் சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கிளை பெயர்ப்பலகை திறப்பு விழாவிற்கு பின் ஆத்துக்கிணத்துப்பட்டி கிராமத்தில் விவசாயிகளின் எதிர்ப்பை மீறி அமையவிருக்கும் முட்டை கோழி பண்ணைக்கு எதிராக இயக்கம் தொடங்குவது குறித்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. லஞ்ச ஊழல்ங்கிறது என்னைக்கு ஒழியாது, விவசாயிகள் முளகரிக்கிறது வந்து எந்த அரசியல் கட்சி வந்தாலும் நிறுத்தமாண்டான். இதனால் வரைக்கும் விவசாயிகளுக்கு என்ன பொட்டாசு 1500 ரூபாய் வந்துருக்குது, நேற்று கலெக்டர் பேசுறது மக்காச்சோளம் 1500 ரூபாய்க்கு விற்குது. ஒரு மூட்டை பொட்டாசு போட்டு ஒரு மூட்டை மக்காச்சோளம் எடுத்துட முடியுமா? இந்த இதுவும் இல்லாமல் வந்து நாளைக்கு அன்னைக்கு தாலுகா ஆஃபீஸ்க்கு வந்தவங்களுக்கு தெரியும், அக்ரி அலைடு பிசினஸ் அப்படிங்கிற தாசில்தார். அக்ரி அலைடு பிசினஸ்னா எது? கோழிப்பண்ணை வந்து 1 லட்சம் கோழிப்பண்ணை போடுறவங்களுக்கு அக்ரி அலைடு கிடையாது. நம்ம 50 கோழி அந்த தோட்டத்தில் வாங்கி கொடுத்தோம்னா அது அக்ரி அலைடு. அப்போ இதிலெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, நம்மளுடைய வாழ்வாதாரத்தை சிதைச்சு எங்கேயும் ஒருத்தர் வந்து நிற்க மாட்டாங்க. கோவநாடிகை எந்த பக்கமுமே நம்ம ஊரை கோவநாடிகை நம்ம ஊரம் போய் ஒன்று சேர்ந்து நின்னா தான் எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் எந்த நிர்வாகமாக இருந்தாலும் வேலை நடக்கும். ஆகையால் இந்த ஆத்துக்கிணத்துப்பட்டியில் அமைகிற இந்த கோழிப்பண்ணையை வந்து அதுக்கு தான் நான் ஒரு நம்ம ஜோதிமணி கிட்ட சொல்லியிருந்தேன். ஒரு அதாவது வந்து நம்மளும் ஒரு இயக்கமாக மாறணும். நம்மளுக்கு ஒரு நோக்கம், ஒரே நோக்கம் தான். ஒரே நோக்கம் என்னங்க, அந்த கோழிப்பண்ணை இழுக்க மூடணும், அவ்வளோதானே. வேறு நோக்கம் எதுவும் கிடையாது. நம்ம போய் அரசியல் கட்சியில் போய் நாளைக்கு போய் எலெக்ஷன் நிற்க போகிறது கிடையாது, ஓட்டு கேட்க போகிறது கிடையாது. இதுக்கு ஒரு சங்கம்னு ஒரு சங்கமாக தான் இருக்கணும். அப்படி தான் இருந்தது. அன்றைக்கி ஆலமரத்தில் கூடித்தான் பூரா முடிவுகள் எடுக்கப்பட்டது. இண்டிவிஜுவல் முடிவுகள் எடுத்துட்டு இன்னைக்கு இந்த இண்டிவிஜுவல் முடிவு எடுக்க வேண்டியது ஜனநாயக பண்புள்ள ஒரு முறை தான். ஆனால் ஒரு ஊர்னு வரும்பொழுது, ஒரு பஞ்சாயத்து கிராம சபைன்னு வரும்பொழுது நீங்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து முன்னாத்தான் நீங்கள் ஒரு முடிவு எடுக்க முடியும் என்று கூறிக்கொண்டு அடுத்தபடியாக சங்கத்தின் செயலாளர் ஐயா அவர்களை வாழ்த்துறை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் என்பது விவசாயிகளுக்காக, விவசாயிகளுடைய நலனுக்காக செய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. அறவழியில் என்றும் வன்முறையை இல்லாமல் அறவழியில் போராடுவது தான் எங்கள் நோக்கம். இதுவரை எந்த அரசியல் கட்சியை சார்ந்தோ அல்லது சாதி அமைப்பை சார்ந்தோ நாங்கள் இல்லை. எந்த சாதியாக இருந்தாலும் அவர் விவசாயி என்று வந்தால் அவர் விவசாயி, அவருக்காக உழைப்பதே எங்கள் முதல் லட்சியம். இந்த கோழிப்பண்ணை என்பது வந்துவிட்டால் எவ்வளவு தொல்லைகள் வரும் என்பது நிறைய கோழிப்பண்ணை இருக்கிற இடத்தில் உங்களுக்கு தெரியும். ஆகவே இந்த கோழிப்பண்ணை இருக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்குள் ஒரு கட்டமைப்பு வேண்டும். இங்கே பிரிக்கிறதுக்கு எல்லாம் விவசாயிக்கு தீமை வருமானால் எதிர்குரல் கொடுப்போம், அறவழியில் நிற்போம். அந்த அடிப்படையில் இந்த கிளை திறந்திருக்கிறீர்கள். இந்த கிளையிலே எல்லோரும் உறுப்பினராக சேர்ந்து எல்லோரும் நாம் ஒரு தாய் பிள்ளைகளாக இருந்து இந்த இயக்கத்தை வழிநடத்தி இந்த கோழிப்பண்ணை அகற்றும் வரை தொடர்ந்து போராட வேண்டும். அதற்கு தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் உங்களோடு தோளோடு தோல் நின்று கொடுக்கும். நீங்களும் உறுதுணையாக இருக்க கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். கிளை அலுவலகம் குடிமங்கலத்தில் வந்து கடந்த ஒரு 20-30 நாட்களுக்கு முன்னால் வந்து திறந்திருக்கிறோம். இன்றைக்கி வந்து இந்த பெயர் பலகை வந்து பிரச்சனை அடிப்படையில் வந்து ஒரு 2 நாளில் முடிவெடுத்து திறக்கப்பட்டது மிக மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ நம்ம எல்லோரும் ஒன்றிணைந்து கோழிப்பண்ணை பிரச்சனைக்காக மட்டுமில்லை, மற்ற எல்லா விவசாய பிரச்சனைக்கும் ஒன்றிணைந்து ஒன்று கூடி போராட வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். 4 ஆண்டுகளாக தமிழக விவசாய சங்கத்தில் வந்து உயர்மின் கோபுரத்துக்கு எதிர்ப்பாக பல முறை நாங்கள் வந்து சங்கத்தோடு இணைந்து பலகட்ட போராட்டத்துக்கு நாங்கள் பங்கேற்று இதனால் வரைக்கும் வெற்றிகரமாக நாங்கள் செயல்பட்டுருக்கிறோம். குடிமங்கல ஒன்றிய அலுவலகத்துக்கு திருப்பூலாவுக்கு நாங்களே எல்லாம் ஒருங்கிணைஞ்சு வந்தோம். ஆத்துக்கணத்துப்பட்டி கோழிப்பண்ணை பிரச்சனைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த கோழிப்பண்ணை பிரச்சனை மட்டும் இல்லாமல் அனைத்து கட்ட பிரச்சனைகள், விவசாயிகள் சார்ந்த விதை பிரச்சனை, மற்ற உர விலை ஏற்றுதல், மற்ற எண்ணற்ற பிரச்சனைகளுக்கு வந்து விவசாயி வந்து ஒருங்கிணைந்து ஒருங்கிட்ட குரல் கொடுத்து நமது தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் கீழ் இயங்கி
பெரிய ஒரு வளர்ச்சியை எட்டி விவசாயிகளுக்கு தேவையான அளவுக்கு நம்ம என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதோ அதையெல்லாம் நிவர்த்தி செய்யும் வகையில் நம்மளாம் ஒருங்கிணைந்து போராடி வெற்றி காண்போம் என்று இந்த நல்நாளிலே மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஏன் கூடுறோம், எத்தனையோ அமைப்பு இருக்குது, எத்தனையோ சட்டம் இருக்குது, எத்தனையோ கொள்கை இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கொள்கை இருக்குது, ஒவ்வொரு சட்டம் இருக்குது. ஆனால் விவசாயிக்குன்னு வரையில் எந்த சட்டமோ எந்த கொள்கையோ எதுவும் பண்ணுறதில்லை. அவனவன் சக்தி வென்றான், என்னென்னவோ நடத்துகிறான், தொழிலதிபர்கள் யூஸ் பண்ணுறான், பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் போய் தங்கிக்கிறான், உள்நாட்டில் தங்குறான், அவனுக்கு போதிய வசதி இருக்குது. ஆனால் விவசாயத்தை சக்தி வேணா அவன் நடுத்தருவில் நிற்கிறான், எவனுமே வந்து ஆதரவு தெரிவிக்கிறது இல்லை. நம்மளே வேறு அவன் கெட்டு போனால் நம்மளே சந்தோஷப்படுறோம். இதன் இந்த சூழ்நிலையில் தான் விவசாயிகளோட நிலைமை இருக்குது. இதை நம்ம சீர் செய்யணும் அப்படின்னா எல்லோரும் ஒன்று சேர்ந்து போராடினா மட்டும்தான் நம்ம ஜெயிப்போம். இல்லைன்னா நம்மளுடைய வாழ்வாதாரம் வருங்காலத்தில் கேள்விக்குறியாகும். நன்றி. தொடர்ச்சியாக இங்கே விவசாயிகளுக்கு பாதிப்புலாம் இருக்கணும் அப்படின்னா ஒரு நாளில் ஒரு போராட்டத்தில் நடக்காதுங்கிறது நீங்களும் முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும். நிர்வாகத்தை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நகர்த்தி கொண்டு வரணும். ஏன்னு கேட்டால் ஒரு விவசாய நிலத்தில் ஒரு சிறு கட்டுமானத்தை செய்யணும்னாலும் அனுமதி வாங்கணும்னு சட்டம் இருக்குது. ஆனால் லைவ் ஸ்டாக் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துடுறாங்க, அதாவது கால்நடைகள், கோழி பண்ணையும் கால்நடைகள் வந்து அதனால் அனுமதி வாங்க வேண்டியதில்லைன்னு சொல்கிறாங்க. ஏதோ ஒரு விவசாயர் தோட்டத்தில் 50 கோழி, 100 கோழி, 200 கோழி வளர்த்துறதுக்கு அனுமதி இல்லை, வேண்டியதில்லை, அதுக்கு அனுமதி வாங்கணும்னு சொன்னால் அது தப்பு. ஆனால் ஒரு லட்சம் கோழி, 2 லட்சம் கோழி, 5 லட்சம் கோழி வளர்த்தி சுற்றி இருக்கிற விவசாயிகளை சுற்றுப்புற சூழலை போகிற அழிச்சிட்டு ஒரு தொழிலை நடத்துறதுக்கு அனுமதி தேவையில்லைங்கிற ஒரு அரசாணையை போட்டு வச்சுருக்கிறாங்க. ஸோ அப்போ அந்த அரசாணையை மாற்றுறதுக்கான ஏற்பாட்டுக்கு நம்ம முதல் கட்ட வேலை செய்யணும். அடுத்து இந்த கோழி பண்ணைக்கு ஒரு 2 விஷயம் இருக்குது. ஒன்று, கால்நடைத்துறைகிட்டருந்து அனுமதி வாங்கணும். 2வது, சுற்றுப்புற சூழல் அந்த மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அங்கிருந்து அனுமதி வாங்கணும். இந்த 2 வேலைகள் நம்ம தொடர்ந்து செஞ்சு அந்த அனுமதியை வாங்கணும், அவங்க நடத்தக்கூடாமல் எல்லா வேலையும் செய்யணும். மக்கள் இயக்கம் பெருசாகும் போது, விவசாயிகள் ஒருங்கிணையும் போது எவ்வளவு பெரிய அனுமதியாக இருந்தாலும் கொடுக்கப்பட்ட அனுமதியெல்லாம் காற்றுல பறந்து ஓடிடும். மக்கள் எதிர்ப்பை மீறி எதையுமே தொடர்ச்சி அங்கே நடத்த முடியாது. தினசரி ஈ வருதுன்னு பெட்டிஷன் போட்டால் தினசரி ஸ்மெல் வருதுன்னு பெட்டிஷன் போட்டால் நடத்த முடியுமா? ஒவ்வொரு முறை விவசாயிகள் போய் ரோட்டில் நடத்த முடியுமா? அதனால் விவசாயிகள் ஒன்றிணைந்தால் மட்டும்தான் எந்த மாற்றமுமே சாத்தியம். ஒன்றிணையாமல் எந்த மாற்றமும் சாத்தியம் கிடையாது. அந்த ஒன்றிணைப்புக்கான தொடக்கப்புள்ளிதான் பார்த்தீங்கன்னா இது போன்ற கிளைகளை திறக்கிறது. பிரச்சனையின் அடிப்படையில் நாம் ஒன்றிணைகிறோம். அடுத்து விவசாயியுடைய மேம்பாட்டுக்கான கொள்கைகளை பார்க்கணும். இன்றைக்கி இந்த நாட்டில் 6 மாதத்துக்கு ஒருக்க அரசு ஊழியர்களுக்கு பஞ்சப்படின்னு சொல்லி, அகவலைப்படின்னு சொல்லி விளையாத்துறான். அது என்னது, எல்லா வேலையும் ஏறிப்போச்சான். அதனால் அவங்களுக்கு கூடுதலாக்குறாங்க சம்பளத்தை, பணியை கூடுதலாக்குறாங்க. நாட்டில் விலை வச்சு 60,000 ரூபாய் சம்பளம் வாங்குறவன், 80,000 ரூபாய் சம்பளம் வாங்குறவன், 100,000 சம்பளம் வாங்குறவனுக்கெல்லாம் என்னது, படி ஏறி போச்சுன்னு வருத்தப்பட்டு இந்த அரசாங்கம் என்ன பண்ணுறது, 8,000 கோடி பட்ஜெட்லேருந்து எடுத்து கொடுக்குது. ஆனால் இந்த இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய 6 கோடி மக்களில் 2.25 கோடி பேர் விவசாய குடும்பங்களை சேர்ந்தவங்க. அவங்களுக்கான பட்ஜெட் எவ்வளோ, வெறும் 34,000 கோடி. இந்த 34,000 கோடியில் இந்த பல்கலைக்கழகத்துக்கு மட்டும் என்ன பண்ணிடுறாங்க, இங்கே இருக்கிற அமைப்புகள் சம்பளம் இது எல்லாத்துக்கும் கல்வி நிறுவனத்துக்கு மட்டும் 3,000 கோடி பிடிக்கிட்டு போயிடணும். இந்த பல்கலைக்கழகம் என்ன பண்ணுறது, இந்த மாதிரியான தொழிலை செய்ய சொல்லி ஊக்குவிக்கிறது. யார் செய்ய சொல்லுது, இந்த மாதிரி ஏதோ காசு இருக்கிற 1-2 விவசாயிகளை செய்ய சொல்லுது. அவங்க வந்து இங்கே பெரிய பெரிய கோழி பண்ணை கட்டுறாங்க. கட்டி சுற்றி இருக்கிற எல்லா விவசாயியோட வாழ்வாரத்தையும் சீர்வழிப்பான ஏற்பாடு. அங்கே வர்ற வருமானத்தாலையும் இந்த விவசாயிகளுக்கு பயன் கிடையாது, அங்கே வேலை செய்கிறதும் விவசாயிகள் கிடையாது, அந்த முட்டை உண்கிறதும் நம்ம கிடையாது. ஆக இந்த மாதிரியான தொழில் வர்க்கெல்லாம் தொழிலெலாம் வரும்போது விவசாயிகளை பாதிக்கக்கூடிய, சுற்றுச்சூழலை பாதிக்கக்கூடிய எந்த வகை தொழிலாக இருந்தாலும் நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து கடுமையாக எதிர்க்கணும். அது சங்கத்தோட கொள்கையும் கூட. இப்போ நம்ம உற்பத்தி செய்கிற பொருளுக்கெல்லாம் விலை கிடச்சிருச்சா? இன்ன வரைக்கும் விவசாயிகள் நம்ம பொருளுக்கு விலை வைக்க முடியலையே. ஏன்னா இது எல்லா பக்கமும் தீவிரமாக பேசுகிறோம், நம்ம பொருளுக்கு நம்ம ஏன்டா விலை வைக்க முடியலன்னு. உணவுப் பொருளுக்கு உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயிகள் விலை வைக்க முடியாது, இந்த உலகளாவிய நடைமுறை, இந்த உண்மை ஏற்றுக்கணும். அப்போ யார் விலை நிர்ணயம் பண்ணுறா, அரசு தான் விலை நிர்ணயம் பண்ணணும். கரும்பு கட்டுப்பாட்டு சட்டத்துக்கு கரும்பு விலை நிர்ணயம் பண்ணி வச்சுருக்கிறீங்க. நெல் கொள்முதலுக்கு விலை இருக்குது, பால் கொள்முதலுக்கு விலை இருக்குது. ஏன் நீ தேங்காய் கொள்முதல் பண்ண மாட்டேங்கிறீங்க? ஏன் தேங்காய் என்ன கூட்டுறவு சங்கங்களில் விற்க மாட்டேங்கிறீங்க? எங்கேயோ மலேசியாவிலையும் தாய்லாந்தையும் போய் பாமாயில் கொண்டு இறக்கிங்க இறக்குமதி பண்ணுறாங்க. வருஷம் 36,000 கோடி தமிழ்நாட்டு பட்ஜெட்லேருந்து எடுத்து பாமாயில் கொடுத்துட்ருக்கோம். பயனடைகிறது யாரு, மலேசியா தாய்லாந்து விவசாயி. இங்கே நம்ம விலை கிடைக்காம பாதிக்கப்பட்டு உட்காந்துருக்கிறோம். அதை விட தரமான என்ன, தேங்காய் நெய்யை தரிசு கொள்முதல் பண்ண மாட்டேங்குது. ஏன் அந்த மானியத்து 36,000 கோடி விவசாயிகளுக்கு வந்தால் நல்லா இருக்கும்ல?
ஒரே ஒரு பொருளை எண்ணெயை மாத்தி கொள்முதல் பண்ணா ஒரு வருஷத்துக்கு 36000 கோடி விவசாயிகள் கூடுதலா விவசாயிகள் வீட்டுக்கு அந்த பணம் வந்து சேரும். இப்போ யோசனை பண்ணி பாருங்க. அப்போ நம்ம எல்லா உற்பத்தி பொருளுக்கும் அரசு விலை நிர்ணயம் செய்யணும். அந்த விலை கட்டுப்படியாகிற விலையா இருக்கணும். தொடர்ச்சி எல்லா விவசாயிட்டையுமே கொள்முதல் பண்ணணும். இந்த ஏற்பாடு மட்டும்தான் விவசாயிகளுக்கு தீர்வு தரக்கூடியது. அதை அமல்படுத்துவதற்கு நம்ம அனைவரும் ஒன்று சேர்ந்து இயங்கணும். விவசாயிகளுடைய கொள்கைகள் நிறைய இருக்குது. விவசாயிகள் எப்படி பாதிக்கப்படுறாங்கன்னு மணிக்கணக்கில் அதுலேயே அடுத்தடுத்த நிகழ்வுகளில் பேசுவோம். இந்த கிளையை வந்து முன்னின்று திறக்கிறதுக்கு ஏற்படுனதுக்கு நம்ம குடும்பங்களம் ஒன்றிய ஒருங்கிணைப்பாளர் குப்புச்சாமி, நம்ம செந்தில், ஜோதி மாணிக்கம், இங்கே திரண்டு வந்திருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்கள், இந்த ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ச்சியை ஒற்றுமையை இயங்குவோம், விவசாயியை இயங்குவோம். விவசாயம் இருந்தால் மட்டும்தான் நம் வாழ்வாதாரம் காப்பாற்றப்படும், நம் உரிமைகள் காப்பாற்றப்படும் நான் தெரிவித்துக் கொண்டு. டெல்லியில் 10 லட்சம் பேர் விவசாயிகள் கூட்டி பார்த்துருக்குறாங்க. நம்ம விவசாயிகள் என்னாச்சு? நான் நாராயணசாமி நாயுடு காலத்தில் எவ்வளோ கூட்டம் இருந்துச்சு, இன்னைக்கு எங்கே கூட்டம்? எல்லா விவசாயிகளும் அரசியல் கட்சிகளுக்கு முன்னாடி வாழ் பிடிச்சி வாழ் பிடிச்சே வீணாக போயிடுச்சு. ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவே இல்லை. நம்ம வாழ்வாதார தினசரி நிலம கீழே போயிட்டே தான் இருக்குது. காரணம் நாம் அரசியல்வாதியை பிரிஞ்சிருக்கிறோம். அரசியல்வாதியாக பிரிஞ்சிருந்த ஒரு ஊராட்சி மன்ற தலைவருக்கு நன்மை வரும், இந்த ஒன்றிய செயலாளருக்கு நன்மை வரும், விவசாயிக்கு நன்மை வந்திருக்கா? எனவே அரசியல் சார்பை தவிர்த்து விட்டு விவசாயிகள் தங்களுடைய வாழ்வாதாரத்திற்கான, தங்களது உரிமைகளை காப்பதற்கான கொள்கைகளின் மீது பற்று வைத்து அந்த பற்றை மிகச்சிறப்பாக தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் மூலம் ஒருங்கிணைக்கப்பட்ட மூலம் செயல்படும் கேட்டுக்கொண்டு, நம்ம சங்கத்தோட கிளை எல்லா மாவட்டங்களிலும் இன்றைக்கு சிறப்பாக இயங்கிட்டு இருக்குது. அந்த ஏற்பாட்டின் அடிப்படையில் இன்னும் அருகில் ஒரு எல்லாம் கிளை ஏற்படுத்துறதுக்கான முயற்சிகள் எல்லோரும் சேர்ந்து தீவிரமாக எடுங்க. உங்களோட எல்லா பிரச்சனைகளுக்கும் சங்கம் வந்து தொடர்ச்சியாக நிற்கும். கூட்டம் ஒன்றுதான் மாற்றத்தை உருவாக்கும், வேறு எதுவும் இந்த நாட்டில் மாற்றத்தை உருவாக்காது. மிகப்பெரிய மோசமான ஒரு கோரிக்கை இருந்தால் கூட கூட்டமாக இருந்தால் அரசியல்வாதி செஞ்சு கொடுத்துருவோம். ஏன்னா அவங்களுக்கு என்ன முக்கியம்? ஓட்டு முக்கியம். ஓட்டு எதை முடிவுறது? கூட்டத்தை வச்சு. அப்போ கூட்டமாக சேர்ந்து கேட்டால் மட்டும்தான் எதுவும் வந்தாலும் கிடைக்கும். தனிப்பட்ட ஒரு அரசியல்வாதி திட்டுறதாலேயோ நம்மளுக்கு எந்த இதுவும் வரப்போகிறதில்லை. நம்ம கோரிக்கையை வலியுறுத்தி பேசுவதால், அதன் அடிப்படையில் விவசாயிகளை ஒருங்கிணைப்பதால் மட்டும்தான் நம்மளுக்கு தீர்வு வரப்போகுது. அந்த ஒருங்கிணைப்பு, ஒற்றுமை, கூட்டம், இந்த மூன்று கருத்தையும் அடிப்படையாக வைத்துக்கொண்டு நம் அனைவரும் பயணம் செய்ய வேண்டுமாய் இந்த கிளை திருப்புழாவில் கலந்து கொண்ட பெருமையுடன் தெரிவித்துக் கொண்டு அன்போடு மகிழ்ச்சியோடு முடிவெய்கிறேன். தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தைச் சேர்ந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும், குடிமங்கலம் ஒன்றிய நிர்வாகியான கருப்புசாமி செந்தில் அவர்களுக்கும், மற்றும் கலந்து கொண்ட ஆதிக்கரன்பட்டி கிளை சார்பாக கலந்து கொண்ட அனைவருக்கும் மிகுந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். சுவாரஸ்யமான விவசாயம் தொடர்பான தகவல்களை பெற நமது உழவன் முரசு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.